T20 World Cup-ல் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதிய ஃபைனல் போட்டியில் இந்தியா 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன்படி கடந்த 17 ஆண்டுகளுக்கு பிறகு T20 World Cup-ஐ வென்றுள்ளது. குறிப்பாக கோப்பை வென்றுவிட மாட்டோமா என்ற கடந்த 11 ஆண்டுகால இயக்கத்திற்கு முடிவு கட்டி உள்ளது. மேலும் குறிப்பாக ஒரு கேப்டனாக ரோஹித் சர்மா எதை செய்ய நினைத்தாரோ கடைசியில் அதை செய்து முடித்து விட்டார். இந்நிலையில் இந்த போட்டி முடித்த பிறகு நடந்த சம்பவங்கள் ரசிகர்களின் கவனத்தை பெற்றது. இதன்படி கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா என எல்லோருமே கண்கலங்கபடி எமோஷனலாக காணப்பட்டனர். இந்த டோர்னமெண்டில் இந்த ஃபைனல் போட்டி வரை சொல்லிக்கொள்ளும் அளவு பெரிய இன்னிங்ஸை ஆடாத விராட் கோலி ஃபைனல் போட்டியில் நிச்சயமாக பெரிய இன்னிங்ஸை ஆடுவார் என ரோஹித் சர்மா ராகுல் முடித்தது. இந்தியா கோப்பை வென்றது. உலகக்கோப்பை வென்ற கேப்டன்களில் ரோஹித் சர்மாவும் ஒருவர். ஏதோ சாம்பியன் கேப்டன் வந்துவிட்டார். ரோஹித் சர்மாவை பற்றி இனி எதிர்காலம் பேசும். இப்படிப்பட்ட எதிர்காலம் மற்றும் நம்மை வரலாறு பேச வேண்டும் என நினைத்த ரோஹித் சர்மா இதற்காகவே கடந்த 4 ஆண்டுகளில் தனது தனிப்பட்ட சாதனைகளை கருத்தில் கொள்ளாமல் தனது பேட்டிங் அணுகுமுறையை மாற்றி ஒரு கேப்டனாக தனது திறமையை செதுக்கி வந்தார். கோப்பை வெல்ல வேண்டும், கோப்பை வென்றே ஆக வேண்டும் என கடந்த 3 முறையும் ஃபைனல் போட்டி வரை சென்று தற்போது கோப்பை வென்ற ரோஹித் சர்மாவை பார்த்து இனி வரும் இந்திய கேப்டன்களும் கூட இப்படி போராட குணத்தோடு விளையாட வேண்டும் என நினைப்பார்கள். இது இந்திய கிரிக்கெட்டுக்கு நல்லதாகவும் அமையும். குறிப்பாக பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் தனது பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து மிக சந்தோஷமாக தனது பயணத்தை முடித்துள்ளார். வெற்றி பெற்ற சந்தோஷத்தில் பிளேயர்கள் எல்லாம் கோப்பை வைத்துக் கொண்டாட அப்போது அந்த கூட்டத்தில் மறைவாக இருந்த ராகுல் டிராவிட் இழுத்து வந்து அவருடைய கையில் கோப்பை கொடுத்து வெற்றியை கொண்டாடும்படி விராட் கோலி கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் கோப்பை உயர்த்தி வெற்றியை கொண்டாடிய டிராவிட் அதை அமைதியாக இருக்கும் டிராவிட்டை அப்போது ஆக்ரோசமாக பார்க்க முடிந்தது. குறிப்பாக இந்த போட்டியை வெல்ல அவர் காரணம், அந்த போட்டியை வெல்ல இவர் காரணம் என ஒரு போட்டிக்கு ஒருவரை குறிப்பிட்டு சொல்லலாம். ஆனால் அந்த டோர்னமெண்டை வெல்ல பும்ரா ஒரு முக்கிய காரணம் என்று கூறலாம். வீசும் ஒவ்வொரு பந்திலும் கவனம் செலுத்தி இந்த டோர்னமெண்ட் முழுவதும் ஆப்போசிட் டீமுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்துள்ளார். மேலும் இந்த கோப்பை வெல்ல அர்ஷ்தீப் சிங், சூர்யா, குல்தீப் மற்றும் அக்சர் படேலின் பங்களிப்பு முக்கியமானதாக இருந்தது. குறிப்பாக ஒரு அணியாக எல்லோருமே இந்த டோர்னமெண்டில் நன்றாக செயல்பட்டுள்ளனர். கடைசியில் இது T20 லோகப்பை வென்ற இந்திய அணியின் ஸ்குவாடாக மாறிய பட்சத்தில் பிளேயிங் லெவலில் விளையாடாத பிளேயர்களுக்கும் கூட இது பெருமையான விஷயமாகும்.